வணக்கம் அண்ட் வெல்கம். இது நரசூஸ் காஃபி வித் டிடி, பவர்ட் பை கிரீன் ஹோம் மற்றும் ட்வின் பர்ட் லெகிங்ஸ், கோ பிரசன்டட் பை கிப்ஸ் லுங்கிஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். ஓகே, இன்னைக்கு தீபாவளி. ஐம் ஷுர் காலையில எந்திரிச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு எல்லாரும் பயங்கரமா பட்டாசுலாம் வெடிச்சு இப்ப ரெடியா டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா என்னோட கெஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட், ஒன் ஆஃப் மை லைஃப் டைம் மொமெண்ட் இது அப்படின்னு சொல்லலாம். என்னால் மறக்கவே முடியாது அடுத்த 1 hour அவரோட நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறது. இந்த மாதிரி ஒரு கெஸ்டையும் கொடுத்து எனக்கு ஜஸ்ட் 1 hour கொடுத்தா இது நியாயமா? இவர் பேர் கமலா இல்லை கடலா? நான் எங்கே மூழ்கி எங்கே எந்திரிப்பேன் ஒன்றுமே எனக்கு புரியல. பட் இன்னைக்கு ஹாட் டாபிக் தூங்காவனம் படம் தான். ஐம் ஷுர் நீங்கள் எல்லாருமே டிக்கெட் கிடச்சிச்சா பர்ற, டிக்கெட் கிடச்சிச்சா பர்ற அப்படின்னு அப்படியே பயங்கர சின்சியராக டென்ஷனாக சுற்றிட்டு இருப்பீங்க. பட் நான் இங்கே ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக அவரோட அடுத்த 1 hour ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நிறைய அன்போடையும் நிறைய மரியாதையோடையும் இன்னைக்கு என்னோட கெஸ்ட்டை இந்த காஃபி வித் டிடி தீபாவளி ஸ்பெஷலுக்கு அழைக்க போகிறேன். வேதாளம் படம் உங்கள் படத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. கிராஸும் குழுக்கு வாழ்த்துக்கள். ஹெட் ஆன் கொலிஷன் நடக்குது உங்கள் ஃபேமிலிக்குள்ள. ஆமாம், இது கொலிஷன் நான் சொல்ல மாட்டேன், காம்பினேஷன் சொல்லுவேன். இவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஜென்டில்மேன் அவர்னு சொன்னாங்க. அவருக்கு இவங்களோட பெயர்கள் நான் சொல்லும்போது உங்க மனசுக்கு வர முதல் விஷயம் மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர், நட்பு மிஸ்டர் விஜய், பணிவு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யார், சிவாஜி சாரா எம்ஜிஆர் சாரா? கிரேசியஸ்டான லவ் ப்ரோபோசல் வந்திருக்கா உங்களுக்கு? யாருன்னே தெரியாது, ஒரு அம்மா தாலியோட வந்து நிக்கிறாங்க. நான் கல்யாணத்திலேயே நம்பிக்கை போனதுக்கு அப்புறம் இந்த அம்மா ரொம்ப லேட்டுங்க. என்னுடைய கெஸ்டுக்கு வந்து ஒரு பெரிய மலர் கொடுப்பேன் நானு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் அதை அந்த சந்தோஷத்தை என்கிட்ட வந்து தட்டி பறிச்சுட்டாரு. எங்களோட ஆஃபீஸ் வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு எங்கள் ஸ்டார் விஜயோட ஜிஎம் திரு ஸ்ரீராம் அவர்கள். ஸோ லெட்ஸ் ஹாவ் ஸ்ரீராம் சார் ஆன் ஸ்டேஜ். சார் எப்படி போச்சு உங்களுக்கு இந்த பர்த்டே? எல்லா பர்த்டே மாதிரியும் போச்சு. பர்த்டேங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையில் நண்பர்களை சந்திப்பது, நிறையா பேர் வந்துட்டாங்கன்னா பதட்டம் ஆகிடும், ஏன்னா விருந்து கொடுப்பது மாதிரி ஆகிடும். ஸோ விருந்தோம்பல் கலைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக, விருந்தோம்பல் போது நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இந்த விருந்தோம்பல் முடிஞ்ச அடுத்த கணம் நிம்மதி ஆகிடுவேன் நான். ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கிடைச்சதா சார் உங்களுக்கு? நல்ல நண்பர்கள் மறுபடியும் உறுதி அளித்தார்கள், அப்படியே இருப்போமாக என்று. அது பெரிய கிஃப்ட் தானே. பட் உங்களுக்கு அது பெரிய கிஃப்ட், பட் எங்களுக்கு இந்த தீபாவளி வந்து பயங்கரமான கிஃப்ட். ஏன்னா ஒன்று இப்போதான் உங்கள் பர்த்டே முடிஞ்சது, இன்னொன்று தீபாவளி ஒன்று, அதை விட பெரிய விஷயம் தூங்காவரம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு ஆக்சுவலி நான் 10 மணிக்கு தியேட்டரில் உட்காந்து பயங்கரமாக விசில் அடிச்சு பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு நியூசன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணி உங்கள் படம் பார்த்துருக்கணும். பட் நீங்களே இங்கே வரீங்கன்னு சொன்னேனால தான் சார் அந்த படத்தை பார்க்காம நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே தூங்காவரம் படத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன இந்த விஷயம் நீங்கள் எதிர்பாருங்க, ஈவினிங் ஷோ போகிறீங்களா இதை எதிர்பாருங்க தம்பிகளா அப்படின்னு நீங்கள் என்ன சார் ஒன்று சொல்லுவீங்க? எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் முக்கியமாக. இன்னொன்று, அடுத்த கணம் ஆச்சரியங்கள் இதில் நிறையா இருக்கும் அந்த படத்தில். இந்த படத்தை இதுவரையிலும் பார்த்த நண்பர்கள் சொன்னது என்னென்னா, நிம்மதியாக உட்காந்து படம் பார்க்க விடாமல் சாயவே முடியல சார், இப்படியே படம் பார்த்தோம், அந்த மாதிரி டென்ஷனாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் சார் எங்களை இப்படி ரிலாக்ஸாக இல்லாமல் விட மாதிரி ஒரு படம் எடுக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆவீங்க சார்? சொல்லப்போனால் நல்ல முன் ஏற்பாடு இருந்ததுனால படம் எடுக்கும்போது அவ்வளோ டென்ஷனாக இல்லை. அப்போ நீங்கள் முன் ஏற்பாடுகளில் டென்ஷன் இருக்குமா? ஒரு வகையில் என்ன டெட்லைன் கிடையாது, 60 நாளில் எடுத்த 2 படங்கள் தமிழிலும் தெலுங்கிலும், அதை எடுப்பதற்கான முன் ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட 90 நாள் நடந்தது. 90 நாள்னால் சும்மா நிதானமாக நேரம் கிடைக்கும் போது டெட்லைன் இல்லாமல் ஒரு வேலைன்னு இல்லை, டைட் ஒர்க் ஆஃப் 90 டேஸ். அது எப்படி சார் எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்கு? இது நீங்கள் பணிவு அப்படின்னு சந்தேகப்படலைன்னா நான் உண்மையை சொல்கிறேன். சரி சார். என் கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய சிறுபிள்ளை காலத்திலிருந்து
அதெல்லாம் பெரியவனானது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தட்டி கழித்ததே கிடையாது. என் வீட்டில் 4 வயதிலிருந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சங்கோஜம் இல்லாமல் சில நேரம் தனியாக அரவணைத்து, சில நேரம் தப்பாகவே இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் என்னுடைய அண்ணன்மார் அக்கா திட்டுவாங்க, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுரா ஏன்னா அப்படின்னு. ஆனால் கேள்விக்கு பதில் அவர்களால் இயன்றவரை சொல்லுவார்கள் என்று என்னுடைய தந்தையாரும் என்னுடைய தமையனார்களும் நண்பர்களாகத்தான் என்னுடன் பழகினார்கள். தவிர நான் கற்ற ஆசான்கள் எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாரும் எனக்கு காசும் கொடுத்து கற்றும் கொடுத்த ஆசான்கள். ஷண்முகநாச்சி ஆகட்டும், பாலச்சந்திர சார் ஆகட்டும், பாலமுரளி சார் ஆகட்டும், அவங்க யாரும் காசுக்காக எனக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அண்ட் பேயிங் இட் ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது அது நீங்கள் வந்து எப்பவுமே எனக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்களை ஒரு குரு அப்படின்னு ஒரு ஸ்தானத்தில் நீங்கள் உங்களை வச்சுக்கவே மாட்டீங்க, எப்பவுமே நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்க தான் விருப்பப்படுவீங்க அப்படின்னு. அது என் சுயநலம் காரணம், ஏன்னா ஒரு ஆசான் ஆவதற்கு பெரிய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும். இந்த 8ஆம் கிளாஸ் வாத்தியார்னு சொல்கிறப்ப அவர் நல்ல படிக்கிற பிள்ளை தானே 8ஆம் கிளாஸ் வாத்தியாராக வந்திருக்காரு. அவர் தன் மேலும் படிப்பை தொடராமல் PhD வேற போகாமல் கடைசி வரலாம் 8ஆம் கிளாஸ் வாத்தியாராகவே தங்கிடுறாரு. அது எவ்வளோ பெரிய தியாகம். அந்த 8ஆம் கிளாஸ் வாத்தியார் இல்லாமல் PhD படிக்கிறவங்க போய் சேர முடியாது. ஒரு இடத்தில் தங்கி தியாகம் செய்யும் அந்த தியாகம் இல்லாதனால் தான் நான் மாணவனாக இருக்கிறேன். அது ஏதோ ஒரு உயர்ந்த நிலைன்னு நினைச்சிட வேண்டாம். அதில் இப்படி ஒரு உள்குத்து இருக்குங்கிற விஷயமே எங்களுக்கு இப்போ தானே சார் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் அதை எவ்வளோ தூரம் ஒத்துப்பீங்கன்னு தெரியல. பட் தூரமாக இருந்து படிக்கிற மாணவனுக்கு நீங்கள் வந்து இதில் சொல்கிறமா ஏகலைவன் பேருனா, தூரமாக இருந்து சொல்லி கொடுக்குற அந்த வாத்தியாருக்கு வந்து என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வாத்தியார் நீங்கள் தான். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிள், ஒரு குருவுக்கான ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கிஃப்ட் தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கிஃப்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு சொல்லுவீங்களா? ப்ளீஸ். அதில் உங்கள் பேர் எழுதினவர் ஒரு 2-3 வாரமாக ஃபோன் பண்ணி கேட்டார், கமல் சார்க்கா கொடுக்க போறீங்க இதை, கூலி கூட வேண்டாமா, அவருக்கு பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்ல சொல்லுமா அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. இது உங்கள் பர்மிஷனோட இதற்கு தகுதியானவர்கள் கையில் இதை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவங்க நிஜமாகவே நட்டுவனார், நிஜமாகவே பல மாணவர்களுக்கு டெய்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட அக்காவுக்கு நீங்கள் அதை கொடுக்க போறீங்கன்னா, ஐ வில் பி வெரி ஹாப்பி. பட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கு, இதுக்கு தகுதி அவங்களுக்கு தான் இருக்கு. Can you play something for us on that, sir? இது ஒண்ணும் இல்லைங்க, இது டான்ஸுக்கு ஆடும்போது தையா தைன்னு தட்டுவாங்க. ஆரம்ப பாடத்திற்கு ஆசான்கள் பயன்படுத்தும் அந்த ஆசானுக்கு ஒரு சிம்பிளா ஐ குடன்ட் ஃபைண்ட் எனிதிங் எல்ஸ். ஹோப் யூ லைக் இட் சார். ஐ லைக் இட். தேங்க்யூ சோ மச். அண்ட் நவ் லெட்ஸ் கோ பேக் டு தூங்காவனம். ஸோ தூங்காவனம் படம் டக்குன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்தது, உடனே ஒரு ட்ரெய்லர் வந்தது, தென் தேர் வாஸ் அ சாங். அண்ட் தென் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு தோணும், ஒருவேளை இந்த மாதிரி படமாக இருக்குமோ, ஒருவேளை அந்த மாதிரி படமாக இருக்குமோ. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அந்த படத்தில் காஸ்ட். பட் காஸ்ட்க்கு அடுத்தபடியாக வந்து மியூசிக். ஜிப்ரான் அவர்கள் வந்து இது உங்களோட 4வது படம் ஒர்க் பண்ணுறாரு. அவ்வளோ மியூசிக் டிரெக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாரோடையும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்கள் கூப்பிட மாட்டீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜிப்ரான் ஏன் 4 வாட்டி அதுவும் பேக் டு பேக் டு பேக்? அதான் 100 படம் செஞ்ச போது யாருமே கேட்கல, அது இளையராஜா அவர்கள் 100 படம் செஞ்சுருக்கோம் ஒன்றா. இப்போ தேவா சார் கூட 4 படம் ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் தான். அது அது அமையும் அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில். அதற்கும் மேலாக ஜிப்ரன் திறமையானவர். இப்போ இதை பொறுத்தவரையிலும் வைரமுத்து அவர்கள் சொன்னார், நம்ம படத்தில் எல்லா பாட்டையும் ஹிட் பண்ணிட்டார் ஜிப்ரன்னு. என்ன ஒரே ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டை ஹிட் பண்ணுறது தான் கஷ்டம். அது எல்லா பாட்டும் ஹிட் ஆனதுக்கான சமம். அதுக்கு நல்ல தைரியம் வேண்டும், தயாரிப்பாளருக்கு மட்டுமல்ல இசையமைப்பாளருக்கும். ஒரு பாட்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு ப்ரூவ் பண்ணி டாப் ஆஃப் த பாப்ஸில் வந்து நின்றுட்டார். இவ்வளோ பெரிய ஹீரோ, ஒரு அசிஸ்டன்ட் டிரெக்டருக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் படம் டிரெக்டராக, அண்ட் யூ ஹவ் கிவன் ஹிம் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய டிரெக்டர்ஸ், நிறைய கேப்பபிள் கேண்டிடேட்ஸை பார்த்துருப்பீங்க, பட் ஏன் நீங்கள் ராஜேஷை பிக் பண்ணீங்க? இது நிறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அதில் ஒரு பேர் உண்மை ஒளிந்திருக்கிறது. 2 மாதம் 3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு ஓடுறவங்க நிறையா பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப நிறைய பேர். ஆமாம், அப்படி பார்க்கும்போது நின்று நிதானமாக. இப்போ அனந்து அவர்கள்லாம், பாலச்சந்தர் கூட எனக்கு நினைவு தெரிந்ததுலேருந்து அவர் நினைவு இழக்கும் வரை அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு போனார்.
அப்படிப்பட்ட உறவுகள்லாம் பார்த்து பழகினவனுக்கு இந்த 2 மினிட் நூடுல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வியப்பாக இருக்கும். எதனால் அவங்க அடுத்து படிக்க போகலான்னு முடிவு எப்படி பண்ணாங்க, எப்படி எக்ஸாமில் பாஸ்ன்னு அவங்களே முடிவு பண்ணிவிட்டு வெளியே வேலைக்கும் போயிட்டாங்க, வேலையும் கிடைக்கிது. ஸோ இது என்ன சூழல்னு ஒரு சந்தேகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டாக்டர் தொழிலுக்கு நிகரானது இந்த டைரக்டர் தொழிலுங்கிறது. அது ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எத்தனை வருடங்கள் படிக்க வேண்டுமோ அத்தனை வருடங்கள் பயிற்சி வேண்டும், அதுவும் நிஜமான பயிற்சி. அப்படி பார்க்கும் பொழுது ராஜேஷ் அவர்கள் என்னிடம் கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு அடிமட்டத்தில் இருந்து துவங்கி படிப்படியாக உயர்ந்து வேறு டைரக்டர் படத்தில் நான் கதை எழுதும்போது டைலாக் அசிஸ்டண்ட்டாக இருந்து, இன்னொரு டைரக்டர் படத்தில் நான் டைலாக் எழுதும்போது அதுவாகவும் இருந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்து இப்படி பல அனுபவங்கள் வந்ததினால் இன்றைக்கி பதட்டம் இல்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற அந்த கேள்வியெல்லாம் கேட்காமல் இந்த படம் சிறப்பாக என்ன செய்யலாம்ங்கிற விவாதங்கள் மட்டுமே நடந்தது. சரி, அசிஸ்டன்ட் டிரெக்டர் பற்றி நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. ஸோ முன்னாள் அசிஸ்டன்ட் இந்த படத்தோட டிரெக்டர் திரு ராஜேஷ் அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. ஐ திங்க் ஐம் கோயிங் டு கால் ஹிம் ஆல்சோ உங்களோட உட்காந்து பேசுறதுக்கு. ஸோ லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் ராஜேஷ். தேங்க்யூ ராஜேஷ் அவர்களே, தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஸோ சார் சொன்னார் ஒரு 7.5 வருஷமாக நீங்கள் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ சாரோட இன் அண்ட் அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? சரி, நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னைக்காவது உங்களை அடிச்சிருக்காரா, நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கீங்களா, மறக்க முடியாத ஏதாவது சம்பவம் இருக்கா? நிறைய இருக்குது, பட் அடித்ததெல்லாம் இல்லை, அடிக்க மாட்டார். ஹி நாட் யூஸ் ஃபால்ஸ் லாங்குவேஜ் அதெல்லாம் பேச மாட்டார். பட் அந்த பார்வையிலேயே பாதி உயிர் போயிடும். அப்புறம் மீதி உயிருக்கு அடித்தா என்ன, தோச்சா என்ன, அந்த மாதிரி இருக்கும்ல? இல்லை, எங்களுக்கு எப்பவுமே என்ன ஆகும்னா, யூஸ்வலாக இப்போ விஸ்வரூபம் எடுத்துக்கலாமே, நாங்கள் ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஷூட்டுக்கு. ஸோ நாங்கள் பிளான் பண்ணிகிட்டே போவோம், காலையில் ஏறி வண்டியில் உட்காந்து ஷூட்டிங்கில் 35 கிலோமீட்டர்ஸ் ஆகவே இருக்கும் ஷூட். இது ரெடியா, அது ரெடியா, அது பண்ணிட்டியா, அது பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டுகிட்டே போவோம். சார் வந்து எப்பவுமே ஆல்வேஸ் இஸ் இஸ் ப்ரூஃப் ஆஃப் லைஃப், பார்த்தீங்களா கையில் அது இருந்ததா பார்த்தீங்களான்னு சொல்லுவார். 99.99 ரெடி ஆகிடும். ஸோ ஏதோ ஒன்று விட்டுருமோ அது எங்களுக்கு தெரியாது. ஸோ மற்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் புதுசாக சேர்ந்தவங்களாம் டென்ஷன் ஆகிட்டு வருவாங்க சார், எல்லாம் ரெடியாக. சார் நானும் ஐக்குன்னு என்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் டென்ஷன், ரெண்டு பேரும் கூலாக வந்துருக்கோம். நீங்கள் ஏன் சார் டென்ஷன் ஆக மாட்டேங்க சொன்னால், சார் வந்து கண்டிப்பாக அந்த 0.1 விட்டுருக்கோம்ல, அது என்னன்னு கேட்பார். அப்போ தெரிஞ்சு கரெக்டாக இறங்கி அதை தான் 0.அவுட் பண்ணுவார். ஸோ ஹீ நோஸ் எதை விட்டுருப்பாங்கன்னு கண்டிப்பாக அவருக்கு தெரியும். சரி, இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் படம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க வித் சார், அதுவும் சாரோட த்ரில்லர் படங்கள் அப்படின்னா அதுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி சீட்டோட நுனியில் உட்காந்து தான் ஃபுல் படத்தையும் நாங்கள் பார்க்கணும். இப்போ தூங்காவனம் படத்தில் ஒரு முக்கியமான ஃபைட் சீன் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே, அண்ட் சார் வந்து அந்த ஃபைட் சீனை வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போட்டு காட்டி சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அந்த ஸ்பெஷல் ஃபைட் என்ன, நீங்கள் சொன்னீங்கன்னா டு த ஆடியன்ஸ் ஒரு சின்ன டிட்பிட் மாதிரி நீங்கள் அதை சொல்லாமே சார், இன்னைக்கு தீபாவளி ரிலீஸ் ஆயிருக்கும். அதாவது நீங்கள் இப்போ குருதி புனலுக்குன்னு சில ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, இன்றைக்கும் அது மாதிரி ஒரு படம் வேணும். சுருங்க சொல்லுது ஒரு திருக்குறள் மாதிரி ஃபைட்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு குருதி புனலுங்கிற படத்தில் எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அது எடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த 20 வருஷத்துக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக இதில் இருக்கும் ஃபைட்டு. நீங்கள் குருதிப்புறல் ஃபைட்டு பிடிச்சிருந்தேன்னா அதுக்கு 20 வருஷம் கழித்து டெக்னாலஜி என்ன இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு வன்முறையை பார்த்து வெளியே போய் யாரையாவது அடிக்கலாமான்னு தோன்ற வன்முறை இருக்கு, அது இந்த படத்துலேருந்து நீக்கப்படலாம். ஆனால் ஒரு படத்தில் படுற வன்முறையை பார்த்து இனிமேல் யார் மேலேயும் கை வைக்கக்கூடாது, என்ன வேணால் ஆகலாம், அப்படியேங்கப்பா இது வன்முறைங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிறது மனதில் பதிய வைக்கும் வன்முறையை சென்சார் போர்டு சந்தோஷத்துடன் அனுமதிக்க வேண்டும். அதை தான் இதில் செஞ்சிருக்காங்க. அண்ட் உங்களோட ஃபைட் பண்ணவங்களும் பயங்கரமாக ஈடு கொடுத்து ஃபைட் பண்ணாங்களாமே. யாரா அதில் முக்கியமாக இதில் ஃபைட் பண்ணுறவங்களை தயார்படுத்திய விதமும் அதை கட்டமைத்த விதமும், பேடிங் வேண்டிய இடத்துல பேடிங் போடுவாங்க, கரெக்டாக எங்கே தேவையோ அங்கே இருக்கும், நல்ல துணிச்சலாக பண்ணுவதற்கான எல்லா விதமான என்விரான்மெண்ட்டையும் அமைத்து கொடுத்தார்கள். இன்னொன்று சொல்லப்போனால் விஸ்வரூபம்னு ஒரு படம் எடுத்திருக்கோம், ஒருத்தருக்கு ஒரு காயம் கிடையாது அந்த படத்தில், காயமே கிடையாது, 0 இன்ஜரி. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்னைக்கு இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் 32 ஃப்ராக்சர் வச்சுருக்கேன் உடம்புல, கல் ஃப்ராக்சர் இருக்கு எனக்கு,
மூக்கு உடஞ்சிருக்கு, எனக்கு ரெண்டு மூணு வாட்டி உடஞ்சிருக்கு, விரல்கள் எல்லாம் இங்கே 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 யாராவது மிதிச்சிருவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ விரும்பாண்டிங்கிற படத்தில் வெறும் காலில் இருக்கும் இல்லையா, அதில் கீழே விழுந்துட்டு இருக்கும்போது ஒரு பூட்ஸ் காலோட ஒருத்தர் இப்படி இருக்கிற என் கால் மேலே இப்படி மிதிச்சிட்டார், ஃப்ராக்சர் அது. இன்னொரு படத்தில் கலைஞன்கிற படத்தில் வந்து இந்த பக்கம் கேமராவை பார்த்துக்கிட்டே என்ன அடிச்சு தூக்கிட்டார் காரில், மூணு மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நான். ஸோ இதையெல்லாம் பாதுகாப்பாக இனி செய்யக்கூடாது என்பதை இரத்த காயங்களுடன் படித்தவன் நான். அதனால் எனக்கு இதனுடைய பெருமை புரியும். இந்த படத்தில் அது மாதிரி இருக்கும், அதாவது கொஞ்சம் கூசம். நான் அந்த சண்டை காட்சிகள்லாம் வரும்போது இந்த படத்தை பொறுத்தவரையிலும் இப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் நான். ஏன்னா ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு. நிறைய விஷயம் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு முன்னாடி தேங்க்யூ சோ மச் ராஜேஷ் அவர்களே, தேங்க்யூ வெரி வெரி மச். See you soon and all the best. உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களுக்கு, அடுத்தடுத்த படங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய பெரிய ஹிட்டா கொடுங்க. தேங்க்யூ 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 சார். இன்னொரு கெஸ்ட் வந்திருக்காங்க ரீசெண்டாக, அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இந்த சாரோட ஒர்க் பண்ண இந்த ஒரு அனுபவமே போதும், நான் ரிட்டையர் கூட ஆயிடுவேன் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்படின்னு ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அது படிக்க முடிந்ததா? நான் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் பாலச்சந்திர சார் கூட, அப்படி அப்போ சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, இன்னும் நிறையா வேலை செய்யணும். அப்போ நீங்கள் இது அவர்கிட்டே சொல்லணும்னு சொல்கிறீங்க. லெட்ஸ் வெல்கம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் அவர்கள். எவ்ரி டைம் நீங்கள் மியூசிக் ஏதாவது கம்போஸ் பண்ணும்போது, உலகநாயகனுக்காக இதை நம்ம பண்ணுறோம், பிரத்யேகமாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணும்போது உங்கள் மன என்ன நிலை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து சார் மீட்டிங் அப்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் சாங் விஸ்வரூபம் 2 சாங் அப்போது என் மைண்டில் இருந்தது எல்லாமே எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த ஒரு இதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு ஃபிலிம் கம்போஸ் பண்ணும்போதும் ஆக்சுவலாக நான் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். ரிலாக்ஸ்ட் இன் த சென்ஸ் சார் கரெக்டாக இங்கே 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 பள்ளி இங்கே இங்கே தள்ளி இங்கே தள்ளி கரெக்டாக அந்த சாங்கும் சரி மியூசிக்கோட இதை எண்டு கரெக்டாக கொண்டு வந்துருவார்னு தெரியும். அதனால் ஆக்சுவலாக நான் ரொம்ப பிளாங்காக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷன் தான் உத்தம வில்லன் தான். டெஃபினட்டாக அது ரொம்ப ஸ்பெஷல் படமாக இருந்திருக்கணும் இல்லை உங்களுக்கு? அஃப்கோர்ஸ், ஏன்னா விஸ்வரூபம் 2 அப்போது இட் வாஸ் லைக் ஓகே ஆக்ஷன் பேஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம், ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பட் உத்தம வில்லன் சார் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் சொல்லிவிட்டு என்ன அந்த ஐடியா ஆஃப் ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா தையம் அண்ட் கூத்து அண்ட் வில்லுப்பாட்டு இது எல்லாமே சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று டிசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு எவ்ரி சுச்சுவேஷன் சொல்லும் போது நமக்கு ஒரு ஐடியா ஒன்று கேட்கும். பட் இந்த உத்தம வில்லன் பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் பிளாங்க். பட் சார் ஒரு இது வச்சுருந்தார். பட் ஏன்னா ஒவ்வொரு சாங் கம்போசிங்கும் எப்படி இருந்துச்சுன்னா ஓகே ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மலையை நம்ம எழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒரு முடிச்சிடும். முடித்தோடனே சார் வந்து ஓகே அடுத்து அங்கே ஒன்று பெருசாக இருக்குது பாருங்கள் அது ஒன்று. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்குக்கு அண்ட் காட்ஸ் கிரேஸ் இப்போது ரஷ்யன் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் எல்ஏ இண்டிபெண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் மியூசிக் செலக்ட் ஆகிருக்கு, நாமினேட் ஆகிருக்கு. அண்ட் ஸோ இட்ஸ் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் அதை பற்றி சொல்லும்போது இந்த படத்தில் பின்னணி இசை வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி இசை வடிவத்தில் இருக்கு. முந்தானத்து என்னுடைய டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க பாடல்களுக்கு இருக்கிற வேல்யூ அதுக்கு இருக்கிறதா அவங்க ஸ்ருதி ஃபீல் பண்ணாங்க. அதெல்லாம் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஹிம் அண்ட் ஃபார் மீ. அண்ட் ஜிப்ரான் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் எடுத்து வந்ததுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஐ ரியலி அப்ரிஷியேட்டட், ரொம்ப நன்றி. உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி சாரோட ஏதாவது ஒரு பழைய படத்துக்கு, அவர் இது வரைக்கும் நடித்த படத்தில் இந்த படத்துக்கு எனக்கு மியூசிக் போட இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி குயிக்காக ஒரு படம் பேர் சொல்லிட்டு போங்க. ஏன்னு சொல்லி விக்ரம் 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 வரும்போது தீபாவளி துப்பாக்கி வச்சுட்டு அந்த பாட்டு பாடி பயங்கர இன்னும் தூங்காவனம் காஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். மற்றும்
வெல்கம் பேக். இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை கிரீன் ஹோம் மற்றும் ட்வின் பேர்ட் லெகிங் கோ பிரசன்டட் பை கிப்ஸ் லுங்கிஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ். ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம், ஏன்னா நாங்கள் எல்லாம் காத்துட்டுருக்கிறது இந்த ஃபோட்டோ செக்மெண்ட்டுக்கு தான். உங்கள் மனசுக்கு பிடிச்ச பிக்சர்ஸ் நினச்சி நாங்கள் வந்து ஒரு 4-5 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அதை பார்த்த உடனே அந்த புகைப்படம் எடுத்த அந்த தருணம், அதில் இருக்கிறவங்களை பற்றி உங்களோட ஃபேவரட்டான ஒரு மெமரி ஏதாவது ஒன்று எங்களோட ஷேர் பண்ணுங்கள் சார். இப்போ நாங்கள் ஜஸ்ட் கதை கேட்க போகிறோம், நீங்கள் சொல்ல போகிறீங்க. தட்ஸ் இட். எஸ், ஹீரோயின். அதாவது இந்த படம் எடுக்கும்போது எனக்கு 19 வயசு. கூட நடிச்சுட்டு இருக்கும்போது நான் திறமையாளன் உணர்ந்து எனக்கு உணர்த்திய ஒரு அன்பு தோழி, தோழி காதலி, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்க எங்கே இருந்தாலும் இந்த படத்தில் வந்த பாத்திரங்கள் போக அதுவே காதலாக வந்ததா என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் மறுக்க முடியாமல் இருவருக்கும் அது கடைசி வரையில் இருந்தது. அது கல்யாணத்தெல்லாம் முடிய வேண்டிய அவசியமே கிடையாது. அது அங்கே இருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதாநாயகி, ரொம்ப அழகான கதாநாயகி. வெரி பியூட்டிஃபுல். அதே மாதிரி காதலில் வெவ்வேறு வடிவம் உண்டு. இப்போ இவங்க வந்து ரொம்ப முக்கியமான, இவங்க என் பிற்பாடு என்னுடைய துணைவியாக வருவார்கள்னு நான் நினைக்காதவங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கிளாமர் கேர்ள்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவங்களோட பழகும் பொழுது இவங்களுடைய சிந்தனை வடிவம் வந்து வெளியே அவங்க காட்டிக்கவே இல்லை, வியப்பாகவே இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு நட்பாகவும் இன்று உறவாகவும் மாறிவிட்ட ஒரு விஷயம். பியூட்டிஃபுல்லான ஒரு உறவு பார்க்கும்போது. இது வந்து சாப்ளின் செல்லப்பா இந்த கேரக்டருக்கு இவங்க ரேவதி கூட பண்ணவங்க ரொம்ப திறமையான ஒரு நடிகை. இந்த பொம்பளை இருக்காங்க, இது வந்து கோவை சரளா. கோவை சரளா இன்னொரு ராட்சசி இங்க இருக்காங்க, அதை பத்தி அப்புறம் சொல்றோம். இதுவும் ஒரு ராட்சசி தான். அதாவது அவங்க தாய்மொழி வேற, அவங்க மலையாளி. அது பல பேருக்கு தெரியாது. அவ்வளவு திறமைசாலியான ஒரு நடிகை. மனோரமா அவர்கள் இல்லையே என்ற வருத்தத்தை போக்கக்கூடிய ஒரே நடிகை. அவங்கள நான் என்னுடைய கதாநாயகியாக தான் பார்க்குறேன் நான். அதனால தான் நாங்கள் அவங்க கதாநாயகிகளோட லிஸ்டில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த அம்மா இருக்காங்களே, ஊர்வசி. ஊர்வசி, இந்த அம்மா ஏற்படுத்தும் ஒரு மயக்கம் இருக்கிறது, நல்ல பொல்லாத டேலண்ட் அவங்க. இன்னொரு விஷயம் பல பேருக்கு தெரியாதது என்னென்னா, நல்ல எழுத்தாளர், படிப்பாளர். எங்களுக்குள்ள அந்த தொடர்பு உண்டு. நான் எழுதுவதே அவர்கள் படிப்பதும். எழுதுனது என்னென்னா, ஹீரோ படித்து காட்டுறாரு நல்லா இருந்ததுங்கன்ட்டு கேட்டுட்டு போகாமல் பல வருடங்கள் கழித்து எனக்கு நான் எழுதி அந்த வரியை எனக்கு சொல்லி காட்டுவாங்க. அப்போ ஆழ பதிந்தது என்பது எனக்கு பெருமையாகவும், அதை ஞாபகம் வைத்து கொண்டிருந்தது அவர்களுக்கு பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். நான் இவங்க இருக்காங்களே இந்த ஸ்ரீதேவிங்கிறவங்க வந்து, அது என்ன உறவுன்னு எனக்கு சொல்லவே தெரியலைங்க. அதாவது எல்லாரும் நினச்சிட்ருப்பாங்க நான் இப்போ ஸ்ரீவித்யாவோட சொன்னதெல்லாம் இவங்க கூடயே இருந்திருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சத்தியமாக கிடையாது. பள்ளி தோழியை பற்றி என்னென்னு சொல்லுவோமோ அதுதான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு இன்றைக்கும் நான் வந்து கிட்ட போய் முறைச்சேன்னா பயந்துருவாங்க. அப்படி திட்டுவேன். அதாவது தங்கச்சியை ஆக்சுவலி சிப்ளிங்ஸ் மாதிரி தான் நாங்கள், தலையில் குட்டுவாங்க தெரியுமா அண்ணன் எல்லாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து என்னை வந்து என் பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது, சார் தான். இப்போ வரைக்கும் கிளாஸ் லீடர் சார் தான். இந்த உறவை யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தங்கச்சிங்கிறீங்க, அந்த அம்மா போய் இவ்வளவு காதல் காட்சிகள் நாங்கள்லாம் கனவு கண்டிருக்கோம் உங்க ரெண்டு பேரையும் வச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க. பட் இதுதான் சினிமா. உங்களோட ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஆனா அழகான நடிப்பு ரக்ஷத்தில். இன்னொரு ஹீரோயின் போடல, ஸ்ரீபிரியா. அவங்க இந்த அம்மா எவ்வளோ என் கூட படம் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணவங்க, 27 ஃபிலிம்ஸ் ஸ்ரீபிரியா. ஆமாம், இவங்க இன்னொரு கணக்கு வச்சுருக்காங்க, நான் தான் ஜாஸ்திங்கிறாங்க ஸ்ரீதேவி. இருக்கலாம் கணக்கு வச்சுக்கலாம். ஆமாம், இது கொலிஷன் நான் சொல்ல மாட்டேன், காம்பினேஷன் சொல்லுவேன். இவங்க ஒவ்வொரு படம் முடிஞ்சு வரும்போதும் சில நடிகர்களை பற்றி
நல்லாவும் சொல்லுவாங்க, சில பயமாக இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஜென்டில்மேன் அவர்னு சொன்னாங்க. அதுக்கு அவருக்கு பாராட்டு. ஸோ வேதாளம் படம் உங்கள் படத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த க்ரூ, அந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் பல படங்கள் வெற்றி பெற்றால் தான் தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும். நம்ம படம் மட்டும் வெற்றி பெறாமல் அவங்க படமும் வெற்றி பெறட்டும், என் படமும் வெற்றி பெறட்டும். அது தகுதியின் அடிப்படையில் இருக்கும் பட்சத்தில் எனக்கு நிம்மதியும் பெருமையும் கூட. இது சந்திரஹாசன் அவர்களுடைய திருமணத்தின் போது நெல்லூரில் எடுத்தது. இது எங்கள் ரெண்டாவது அண்ணி, அதுவும் ராமாவது தான் அவங்க. இது முதல் அண்ணி. நான் பிறக்கும் போது எங்கள் மூத்த அண்ணன் சாருஹாசனுடைய குழந்தை அதே நேரத்தில் முந்தி காலத்து காட்டங்கள்லாம் அந்த மாதிரி நிகழ்வதுண்டு. மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்தில் கர்ப்பமாக இருப்பாங்க. இவங்க குழந்தை இறந்து போட்டதுனால எனக்கு பால்குடிக்கு இரண்டு தாய்மார்கள் இருந்தார்கள். ஸோ நான் ரெண்டு பேர்கிட்டையும் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை. இன்னொரு தாய் வந்து இவங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடும் போது எனக்கு குளிப்பாட்டுறது, சாப்பாடு ஊட்டுறது, அதனால் கிட்டத்தட்ட அம்மாவாகவே மாறிட்டாங்க. என்னுடைய சகோதரி பேர் நளினி அவர்கள். இவர் வந்து என்னுடைய நண்பர், பேர் ஸ்ரீனிவாசன். கடைசி இவரெல்லாம் அப்படி தான் இருந்துட்டு போனார் அவர். அது இந்த அம்மா தான் என்னுடைய முதல் வாத்தியார். தைரியம் கற்றுக் கொடுத்த வாத்தியார்னா இந்த அம்மா தான். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய சகோதரருக்கு திருப்பதியில் கல்யாணத்திற்கு முன்னால் பூணல் போட்டாங்க. எனக்கு நான் பூணல்லாம் போட்டுக்க மாட்டேன், வெக்கமாக இருக்கு. சின்ன வயசுலேயே சொல்லிட்டீங்க. எந்த மறுப்பும் சொல்லாமல் எனக்கு மொட்டை கூட போடல, தலை நிறைய மூடி பாருங்க. திருப்பதியில் மொட்டை போட மாட்டேன்னு அங்கிருந்து தொடங்கி யாத்திரை இன்னி வரலாம் சட்ட கலர் மாறாமல் இருக்கு எனக்கு. அதற்கு உறுதுணையாக நின்றவர்கள் இந்த குடும்பமே. இவங்க வந்து டாக்டராக இருக்காங்க, டாக்டர் நந்தினி. இவங்க பொண்ணுக்கு இந்த மாதம் கல்யாணம். இது வந்து சுஹாசினி ரத்னம். இது வந்து என்னை பாரதி ராஜா அலங்கரித்து பார்த்த ஒரு காட்சி. அதாவது திசைகளை ஆடையாக திகம்பரன் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த திகம்பர ரூபம் கிட்டத்தட்ட அதுக்கு வந்திருக்கேன். இது என்னமோ பெரிய தியாகம் மாதிரி சொல்லுவாங்க. என்னை கேட்டால் ரொம்ப சந்தோஷமான நிலை இதுதான். இன்னும் சொல்ல போனால் காந்தியார் இந்த உருவத்திற்கு வருவதற்குத்தான் தன்னை தயாரப்படுத்தி கொண்டிருந்தார். ராஜாஜி அவர்களின் வேண்டுகோளின்படி கீழ் வேட்டியும் கொடுத்துக்கிட்டார். இல்லைன்னா இப்படி தான் பார்த்துட்டு போனோம் காந்தியார். இது ஏதோ கேள்வி பண்ணுவாங்க, அது எப்படிங்க நடிச்சிங்க இந்த மாதிரின்னு. இதுதான் என்னுடைய நேச்சுரல். இது இந்த மாதிரி பரம்குடியில் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். எனக்கு இது ஒன்றும் தப்பாகவே தோணல. பட் அந்த நேரத்தில் இது பெரிதாக பேசப்பட்ட ஒரு ஃபோட்டோவே கூட. நடன அமைப்பு கே தங்கப்பன், உதவி கமல்ஹாசன் வந்திருக்கு. ஆக்சுவலி சரோஜாக்கா தான் என்னை விட மூத்தவங்க. பட் எனக்கு இந்த பட்டத்தை அவங்க விட்டு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த டைட்டில் போடும்போது கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க, இல்லை தம்பி பேரையே போடுன்னு. அவங்களும் இந்த பையன் பேரே போட்டோம், நல்ல உழைப்பாளி அவன், நான் பேர் வரட்டும்னு தங்கப்பாசன் சொன்னதுனால தான் எனக்கு அவங்க பேருக்கு மேலே அந்த பேர் கிடைச்சிருக்கு. இதுக்கு எனக்கு சம்பளம் 250 ரூபான்னு நினைக்கிறேன். நான் என்னுடைய நண்பர்களுக்கு இந்த டைட்டிலை காட்டுறதுக்காக செலவு பண்ணது 175 ரூபா இருக்கும். ஏன்னா இது நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்தில் வரக்கூடிய ஒரு டைட்டில். இது என்னுடைய உழைப்பு வேர்வை எல்லாம் அங்கே தெரியதா, வெக்கம் இல்லாமல் நானே கை தட்டுவேன். ஸோ எனக்கு ரொம்ப வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு கார்டு. ஆமாம், இதில் கிட்டத்தட்ட எல்லாரையுமே எனக்கு அடையாளமும் சில பேர் பேரோ கூட தெரியும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான ஆட்கள் பல பேர் இருக்காங்க. அதாவது இயக்குனர் இருக்கார், இங்கே சானு வர்கீஸ் இருக்கார். இயக்குனரும் சானு வர்கீஸும் எடிட்டரும் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மிக முக்கியமான அங்கம். இந்த படத்தை பார்க்கும்போது தான் நீங்கள் தெரியும், புரியும். ஷோபி இருக்கார், அவரை பற்றி கடைசியாக படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பேசுவாங்க, முதல்லாம் பேச மாட்டாங்க.
இது வந்து மூன்றாம் தலைமுறை தயாரிப்பாளர். அவங்க கீழே ப்ளூ இதில் இருக்காங்க, ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க சித்தாரா, கே பாலாஜி அவருடைய மகனுடைய மகள். இதில் இவங்க இந்த படம் முடிஞ்சதும் த்ரிஷாவுடைய கேரக்டரை பற்றி பேச போகிறாங்க. இது அவங்களுக்கு 50th ஃபிலிம், அது 50th படம் அவங்களுக்கு. அது போக அவங்க இதில் ரொம்ப மிக வித்தியாசமான ஒரு த்ரிஷாவாக தான் இதில் தெரியும். இவங்க மது ஷாலினி, யுகி சேதுவுக்கும் வித்தியாசமான ஒரு பாத்திரம் இதில். பிரகாஷ்ராஜ் வந்து இதில் வந்து படம் முடிஞ்சு போகும்போது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்னு சத்தமாக எல்லாருடைய காட்சிகளை பற்றியும் விளக்கிட்டு போனார். இது மாதிரி ஒரு சந்தோஷம், இது படத்துடைய ரிலீஸு வெற்றி அதையெல்லாம் சம்பளம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு சந்தோஷம். வி மஸ்ட் டூ இட் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் சொல்லிட்டு போனார். முக்காசி ஒரு இது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று புரிந்தவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான் சொன்னாங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இதில் நல்ல புகழும் அடையாளமும் கிடைக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி, பவர்ட் பை Green Home மற்றும் Twin Bird Legging Co. presented by Kibbs, Lungis, Vest and Briefs. இது தீபாவளி ஸ்பெஷல். அண்ட் என் கூட இருக்காரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கவல் சார். ஓகே சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது ராபிட் ஃபயர் க்வெஸ்டின். ஒன் வேர்ட் ஆன்சராக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பட் இட் இஸ் அப் டு யூ சார், உங்களோட இஷ்டம். இன்னைக்கு ஒரு டெபியூ பண்ணலாம் புதுசாக, இப்போ நீங்கள் ஒரு நடிகராக போகிறீங்க அப்படின்னா எந்த டிரெக்டர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க? கமல்ஹாசன். வாவ், ஓகே. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், நீங்க மறக்கவே முடியாத ஒரு காம்ப்ளிமெண்ட்? என்னை நல்ல ரசிகன்னு சொன்னாங்க, அது என் நண்பர் தான் சொன்னார். கமல்ஹாசன் ஒரு சிறந்த ரசிகர்னு, ஐ திங்க் தட் இஸ் தி பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட். வெரி நைஸ். ஒரு ஹாலிவுட் படம் நீங்க தமிழ்ல பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னா என்ன படமா இருக்கும்? தமிழ்ல பண்ண முடியாது, பட் இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன். மை ஃபேவரட் ஃபிலிம் இஸ் ஸ்பார்டகஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஸ்பார்டகஸ். கிறிஸ்துக்கு இருக்கக்கூடிய எல்லா தன்மையும் உள்ள ஒரு கதாநாயகன் அவர், ஆனால் போராளி. சரி, rank yourself 1 to 10 ல ப்ளீஸ் rank yourself as an actor. See, I'd like to place myself near the invention of Aryabhatta. Why? Zero. Zero, why? கிட்ட போற நம்பர் எல்லாம் என்னுடைய பலத்தை கூட்டும். ரெண்டு பேரை போட்டா 20 ஆயிடுவேன், நாலு பேரை போட்டா 40 ஆயிடுவீங்க. One thing you hate, அதாவது உங்களுக்கு பிடிக்காது, ப்ளீஸ் இந்த ஒரு விஷயம் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் இவங்களில் என்னென்னது? கௌதமி அவர்கள். பிடிக்காத விஷயம்னா அவங்க எங்கிட்ட வருத்தப்பட்டுட்டா அதை சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து நான் கண்டுபிடிக்கணும், அதை நீங்களா தேடி கண்டுபிடிச்சாதான். கண்டுபிடிச்சு அதுதானே உன்னுடைய வருத்தமாக இருக்கும். ஆமாம், அது சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலன்பாங்க. ஓகே, ஸ்ருதி ஹாசன். என் கோபம் தொற்றி கொள்ளாமல் இருக்கணும். அவங்க பேரை நான் செல்லமாக குழந்தையா இருக்கும் போது கொஞ்சது வந்து சட்டகோப்பாம என்னன்னு, கோபத்தை அழித்தல்ங்கிறது தான் அந்த பேருடைய அர்த்தம். சின்ன வயசுலேயே கோபம் வருமா? கோபம் ரொம்ப வரும் அவங்களுக்கு. அதை இப்பவும் அவங்க கண்டிப்பா கத்துக்குவாங்க, அவங்க நல்ல ஸ்டூடெண்ட், அதனால அந்த நம்பிக்கை இருக்கு. அதே கோபம் அவங்க தங்க தங்கைக்கும் இருக்கு. அதான் அக்ஷரா அடுத்த கேள்வி, ரெண்டு பேருக்கும் இருக்கு. இப்ப என்னன்னா மூத்த அவங்க வந்து தங்கச்சி ரொம்ப கோபமா இருக்கு, அப்புறம் பேசிக்கலாம். அவங்க கூட நடிக்கும் போது இருக்கக்கூடிய இன்பம் இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு பட்டாமூச்சி படபடக்கும். அது எவ்வளவு பெரிய நடிகனானதுக்கு பிறகும் இனியும் நல்ல நடிகர்கள் இருக்கிறார்கள், அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இவங்களோட பெயர்கள் நான் சொல்லும்போது உங்கள் மனசுக்கு வர முதல் விஷயம் வார்த்தை என்ன? மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர், நட்பு. மிஸ்டர் சூர்யா, அவங்க அப்பா, அதுவும் நட்பு தான். அவங்க அப்பா இஸ் தி ரைட் ஆன்சர் சார். மிஸ்டர் விஜய், மிஸ்டர் விஜயும் நட்பு தான், பட் எனக்கு அவருடைய பணிவு பளிச்சுன்னு என்கிட்ட அவர் காட்டுறது வியப்பாகவே இருக்கும் எனக்கு. மனோரமாச்சி, அன்பு. அது கடைசியா ஒரு ஸ்பீச் இருக்கு, அது இங்க போட உங்களுக்கு டைம் இருக்காது. அது அப்படியே எங்க அப்பா டயலாக் பண்ணிட்டு உங்ககிட்ட இனிமே போதும் எனக்கு, நான் போய் செத்தாலும் பரவாயில்ல அப்படி நான் அங்க சொல்லியிருப்பாங்க. இந்த நைட் நான் செத்துட்டேனா போதும்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து ஒரு வாரம் கூட ஆகல. அது எங்களுக்கு நடிச்சு காட்டவே வந்தார்கள், அன்றைக்கு அழைப்பு கூட வருவாங்கன்னு நினைச்சு யாரும் கொடுக்கல. திடீர்னு நானே வியந்து போயிட்டேன்.
வழக்கமாக நான் கட்டிப்பிடிச்சி நெத்தியில் மொத்தம் கொடுப்பேன் அவங்களுக்கு, அவங்க எனக்கு நெத்தியில் மொத்தம் கொடுப்பாங்க. பட் இந்த முறை கடைசி முறையும் தெரிஞ்சிருந்தா விட்டுருக்கவே மாட்டேன் நான். எம்எஸ்வி அவர்கள், எம்எஸ்வி அவர்கள்னு சொன்ன உடனே என் வாழ்க்கையே ஞாபகம், ஆரம்பத்தில் எத்தனை தருணங்கள் அதை வந்து என் வாழ்க்கைக்கு அவர் போட்ட மியூசிக்காகவே நினச்சிட்டு பல பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதாவது என்னுடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு கட்டம் அப்படின்னா அது ஒரு பாட்டாக இருக்கும் எனக்கு ஞாபகத்தில். வாலி அவர்கள், வாலி அவர்களுடைய பெருந்தன்மை, நான் அவங்க எதிர்க்கெல்லாம் வந்து என் கவிதைகளை எல்லாம் காட்டுவேன். அதை படித்ததோடு இல்லாமல் என்னை நீ நம்ம குடும்பையா அப்படின்னு என்னையும் அவர்களில் ஒருவதாக சேர்த்து கொண்டவர் அவர். குவிக் சாய்ஸஸ், இவங்களா இவங்களா, மணி சாரா சங்கர் சாரா? பை ஆர்டர் பார்த்தானா மணி தான் ஃபஸ்ட்டு. எனக்கு சார்பெல்லாம் வந்து மணி மாதிரி படங்களின் மேல் ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்காக சங்கரை ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்ல, பெரிய வர்த்தக வெற்றிக்கு சொல்லணும்னா சங்கரை தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டஃப்பான க்வெஸ்சன், லெட்ஸ் சீ. சிவாஜி சாரா எம்ஜிஆர் சாரா? நடிகராக இருப்பதனால் நடிகர் திலகம் எனக்கு தலைவர், நான் மக்களில் ஒருவனாகவும் இருப்பதனால் மக்கள் திலகத்துக்கு பிடிக்கும், இதுதான் உண்மை. பாரதி ராஜா சாரா பாலச்சந்திர சாரா? கேபி அவர்களை பொறுத்தவரையில் இந்த பாக்யராஜ் சார்ட்டையே சொல்கிறேன், சார் நான் ஒதுங்கி நின்றுக்கிறேன், நீங்கள் அவரையே சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த கேபி தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்த கேபி. இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார்? எனக்கு இளையராஜாவுடன் தான் தொடர்பு ஜாஸ்தி. என்னுடைய நான் பாடம் கற்றது இளையராஜா. இளையராஜா எனக்கு நண்பர் மட்டும் இல்லை, எனக்கு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, எனக்கு குருவும் கூட. அவரே சொல்லிக் கொடுக்காம நான் பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் தூங்காவனம் காசு பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். So I'm going to take a break. இது நரசஸ் காஃபி வித் டிடி, பவர்ட் பை கிரீன் ஹோம் மற்றும் ட்வின் பர்ட் லெகிங்ஸ், கோ பிரசன்டட் பை கிப்ஸ் லுங்கி ட்ரெஸ் அண்ட் ப்ரீ. வெல்கம் பேக். இது நரசஸ் காஃபி வித் டிடி, பவர்ட் பை கிரீன் ஹோம் மற்றும் ட்வின் பர்ட் லெகிங், கோ பிரசன்டட் பை கிப்ஸ் லுங்கிஸ் வெஸ்ட் அண்ட் ப்ரீஸ். உங்களால் நம்ப முடியுதா, உலக நாயகன் பத்மபூஷன் டாக்டர் கமல்ஹாசனோட இப்போ நம்ம விளையாட போகிறது ஹாவ் யூ எவர்? பேச்சே கிடையாது சார். இந்த படத்தில் நம்ம நடிச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு நீங்கள் ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு படத்தை நடிச்சிருக்கீங்களா இவ்வளோ 50 வருட காலத்தில்? ஸ்டோரி நரேட் பண்ணுறேன்னு யாராவது வந்து உங்களுக்கு பயங்கரமாக பிளேடு போட்டிருக்கீங்களா சார்? அப்பெல்லாம் உங்கள் ரியாக்ஷன் நடிக்கவே தெரியாதவங்களோட வொர்க் பண்ணும்போது இரிட்டேட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி குவைட்டா உட்காந்துருக்கீங்களா? இல்லவே இல்லை அப்பா. ஓகே, பயங்கரமா சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த சர்ப்ரைஸ்ல அப்படியே மயங்கி வீடு அப்படி பிளான் பண்ணி சொதப்பிருக்கா சார்? எப்பயாவது நீங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி? இல்லவே இல்லை, சர்ப்ரைஸே பிளான் பண்ணது இல்லையா? ஓகே, நான் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணா ஃபெயில் ஆகாது. ஓ, ஃபெயில் ஆகாது. இன்னைக்காவது கைப்பட உட்காந்து லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்களா சார்? உருகி இஷ்டப்பட்டு. ஓகே, இன்னைக்காவது கை சண்டையில் இறங்கியிருக்கீங்களா? அடிதடி சண்டையில் உருண்டு புரு. சரி, ஏதாவது கிரேசியஸ்டான லவ் ப்ரப்போசல் வந்திருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று ஷேர் பண்ண முடியுமா சார்? யாருன்னே தெரியாத ஒரு அம்மா தாலியோடு வந்து நிற்கிறாங்க. நான் கல்யாணத்துலேயே நம்பிக்கை போனதுக்கப்புறம் இந்த அம்மா ரொம்ப லேட்டுங்க, உங்களை திருப்பி போக சொல்லுங்க. ஐ வுட் லைக் டு சே, நிறைய அன்போடு எங்களுக்கு இருந்த கொஞ்சம் டைமில், எங்களுக்கு இருக்க கொஞ்சோண்டு மூலையில் வி ஹவ் புட் திஸ் ஷோ டுகெதர். அண்ட் இப்போ வந்து ஷோவோட முடிவுக்கும் நம்ம வந்துட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா? டிட் யூ என்ஜாய் பீயிங் வித் அஸ் சார்? Thank you so much sir, means a lot. And before I say romba romba nandri ivla nera inga kuda irundadhukku manamarnda. So ungalaoda inda busy schedule la producer ah actor ah thoongavanam release avra inda tarunathila neenga engalukaga vandu ivlo neram porumaiya irundhu naanga keta ella kelvigalukkum romba alaga badhil sonnadhukku engalaoda manamarnda nandrigal. Thank you so much. And உங்கள் பர்த்டே ரீசெண்டாக தான் முடிஞ்சது, பட் இருந்தாலும் உங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் இன்றைக்கி எங்களுக்காக ஒரு கேக் கட்டிங் உங்களுக்காக வச்சுருக்கோம் ப்ளீஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிற நிறைய ஃபேன்ஸில் ஒரு ஃபேனை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் தான் முதல்ல பண்ணீங்க. ஸோ உடல் தானம் செய்வது
உங்களை பார்த்து உங்கள் ரசிகராக இருக்கிறனால ஸ்ரீகுமார்ங்கிற ஒருத்தர் நிறைய பேர் இருக்காங்க, பட் அதில் ஒருத்தர் அவருடைய உடல் தானம் செஞ்சிருக்காரு. Do you want to meet him today, sir? Let's have Shri Kumar on the stage. So, உங்களோட பேச்சை கேட்டு உங்களை மாதிரியே உடல் தானம் செய்த ஸ்ரீகுமார், தேங்க் யூ ஸோ மச். அவர் சொன்ன மாதிரி லவ் தான் மெடிசன். நீங்கள் அதை இன்னும் இன்னும் அவருடைய ஃபேனாக இருந்து அதை நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். தேங்க் யூ ஸோ மச். ஸோ லெட்ஸ் பிரிங் த கேக். அண்ட் ஆல்சோ தூங்காவனம் படத்தில் என்னோட ஃப்ரெண்ட் ஜெகனும் நடிச்சிருக்காரு, அண்ட் உங்களோட பெரிய ரசிகரும் கூட ஜெகன். கேன் வி ஹேவ் யூ ப்ளீஸ் கம். இப்போதான் ரீசெண்டாக அவர் பர்த்டே முடிஞ்சது. ஓகே, நிறைய பேர் இருந்தாங்க. அவர் வாழ்த்து சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அங்கே வந்து சபையில் பண்ண முடியல. ஸோ ஐயா ஐயர் லெட்ஸ் ஹேவ் தி கேக் கம் ப்ளீஸ். நீயே உனக்கு ராஜா, உனது தலையே உனது கிரீடம் தோழியாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் நரசூஸ் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அரோமா குரூப் வழங்கும் ஒரு கிஃப்ட். ஸோ ஸ்வீட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.